அழகிய ஒரு விளக்கத்தில் ஒன்று இஹ்சான் என்றால் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் பல விளக்கங்கள் இருக்கலாம் அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல் அதான் இந்த தீன் ஒட்டுமொத்த தீனும் இதைத்தான் சொல்லுகிறது நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய உறவை சீர்படுத்த முடியாது ஹதீஸை கவனியுங்கள் யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான் யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான் யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான் யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான் ஹதீஸ் என்ன சொல்லுது நீ செய் அல்லாஹ் செய்வான் தான நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் செய்வான் அதே இஹ்சான் அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க அதை உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்க மனைவிக்கு செய் குழந்தைகளுக்கு செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கள் உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள் பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இது சொல்லப்படலை இன்னும்